23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு காண்கிறது தஞ்சை பெருவுடையார் கோவில். அவ்வப்போது இக்கோவில்கள் குறித்த தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பின் அடங்கிவிடுகிறது. இந்த குடமுழக்கும் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை. நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட காஞ்சிபுரத்து கைலாசநாதர் கோவில் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக சோழ அரசன் அருண்மொழி ராசராசனால் கட்டப்பட்டது இந்த கோவில். 1003 துவங்கி 1010 வரை 7 கட்டுமான பணிகள் நீடித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. 130,000 டன் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது இந்த கோவில். பல சிவப்பு நிற கிரானைட் கற்களாலும் கட்டப்பட்டிருக்கிறது. வாய்க்கால்களும் வயல் பரப்புகளும் நிறைந்திருந்த தஞ்சையில் பாறைகளோ கற்களோ கிடைத்த சுவடுகள் இல்லை. சுமார் 50 miles அப்பால் இருந்து இந்த கற்கள் கொண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவில். மொழிக்கான உரிமை கல்வெட்டுகளில் மட்டுமல்ல, கோவில் அமைப்பு முறையிலும் நிலைநாட்டி இருக்கிறார் ராசராசன். உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கையான 216 கோபுர உயரம், உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கையான 12 இறைவனின் லிங்க திருமேனி, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையான 18 சிவலிங்க பீடம், மொத்த தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையான 247 நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையான இடைவெளி என மொழியோடு இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவில் அமைப்பு முறை. வரலாற்று பதிவில் கிபி 900 முதல் கிபி 1300 வரையான சோழர்களின் காலம் பொற்காலம் என வர்ணிக்கப்படுகிறது. உண்மையில் எல்லா துறைகளுக்குமான பொற்காலமே. தஞ்சை பெருவுடையார் கோவில் சோழர்களின் கட்டிடக்கலையை உலகறிய செய்தது, செய்து கொண்டும் இருக்கிறது. இங்கு இடம்பெற்றுள்ள ஓவியங்களின் வாயிலாக ஓவியக்கலையின் சிறப்பினை அறிய முடிகிறது. இந்த ஓவியங்கள் சோழர்கால சிறப்புகளை பிரதிபலிக்கின்றன. பலவகை அணிகலன்கள், மக்களின் உடலமைப்பு, ஆடை சிறப்பு, அணிச்சிறப்பு முதலியவற்றை நாம் இன்னமும் அறிய இவைகள் துணை புரிகின்றன. சித்தர் கருவூரார் வெளிவந்த இசைத்து பாடும் மரபில் இசையையும் தமிழும் போற்றப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறது. 400 கணவன் இழந்த பெண்களை கொண்டு இசை மற்றும் நடனக்கலையை வளர்த்திருக்கிறார் ராசராசன். அவர்களுக்கு ஒரு வீடும் ஒருவேளை நிலமும் வழங்கியதையும் இசை பற்றிய செய்திகளையும் கல்வெட்டுகள் செப்புகின்றன. அதிநவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலே இத்தனை பெரிய கோவிலையும் அறிவியல் முறைப்படி எப்படி கட்ட நேர்ந்தது என்பது வியப்பே. 80 எடை கொண்ட ஒற்றைக்கல் கோபுரம் 1000 கடந்து நகராது புவியீர்ப்பு விசையால் நிற்பதும், கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் மித வெப்பமானதுமான தன்மையுடனான கர்ப்ப கிரகமும், பெரிய லிங்க திருமேனி வெளியிடும் மென்காந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்தும் மேற்கூரை அமைப்பும் வியப்பின் உச்சமே. 1987 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டதும், உலகிலேயே பெரிய சிவலிங்கம், ஒரே கல்லாலான பெரிய நந்தி சிலை, 1000 கடந்து அசையாது நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவில் ஒரு வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, வடிவமைத்த தலைமை முதல் பணி செய்த வேலையால் வரை அனைவர் பெயரையும் கல்வெட்டில் பொறித்த சமத்துவம், கட்டிடக்கலை தொடங்கி நிர்வாக அமைப்பியல், நாடகக்கலை, சிற்பக்கலை, நடனக்கலை குறிப்புகள், மொழி என அனைத்தையும் காலத்தால் அழிக்க முடியாத கற்களில் பொறித்து பின்சந்ததி வளர நினைத்து தொலைநோக்கு கொண்ட மிகப்பெரிய தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய கல் ஆவணம் இந்த கோவில். ஆம், கலைகள் நிரம்பிய ஆவண களஞ்சியம் தஞ்சை பெருவுடையார் கோவில்.